ஸோ அனதர் ஒன் கே இளம்பாய்ஸ் டீம் மேட்ச்சு, தமிழ்நாடு விசஸ் கேரளா. ஸோ குவார்டர் ஃபைனல் மேட்ச்சுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இந்த மேட்ச்லேருந்து நாக் அவுட் மேட்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மேட்ச் இருக்கணும்னா கே இளம்பாய்ஸ் விசஸ் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமான மேட்ச். இந்த மேட்சுக்கும் 5 ஓவர் 4 பால் ஸ்கோர் யூஸ் பண்ணும். ஸோ இந்த மேட்சை வின் பண்ணக்கூடிய டீம் வந்து செமிஃபைனலுக்கு என்ட்ராவாங்க. ஸோ இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச்னு வச்சுக்கலாம். இனி விளையாடக்கூடிய எல்லா மேட்சுமே முக்கியமான மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச் குவார்டர் ஃபைனல் மேட்சாக இருக்க போகுது. டாஸ் பண்ண கே இளம்பாய்ஸ் டீம் இங்கே பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. பவுலிங் அண்ட் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஸ்ட்ரைக்கிங் அண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கே எல் எம் கோபி. ஃபர்ஸ்ட் பால் க்ளோஸ் த ஹேண்ட் சிங்கிள் ரன் ஸ்ட்ரைக்கிங் ஆது லெஃப்டி ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்டது வந்து டாட் பால் ஷார்ட்டிங்க. ஸோ உள்ளே போட்ட பந்து கரெக்டாக பிக் பண்ணார் தரமாடி. ஸோ முதல் சிக்ஸை பதிவு பண்ணுறாரு ஆது அவரோட பேட்லேருந்து. ஓய்யோ ஃப்ளிக்குக்கான ட்ரை பேட் பால் பட்டகேன் சிக்ஸுங்க. ஸோ எங்கேயோ அடித்தது பேட்டோட தும்பு பட்டு சிக்ஸ் போயிருச்சு. லாஸ்ட் ஒன் பால் நோ பால் டாட் பால் லாஸ்ட் ஒன் பால் டாட் பாலுங்க. இதோட ஃபஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது, போன பால் நோ பால் ஆகிருந்துச்சு. ஸோ ஃப்ரீ ஹிட் பண்ண மிஸ் பண்ணுறாருன்னு சொல்லலாம். இதோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. கே இளம்பாய்ஸ் டீம் ஒரு ஓவர் முடியல, 17 ரன் விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ண மேம். ஸோ நியூ பால் சரத் செகண்ட் ஓவர் போடுறதுக்கு ஃபஸ்ட் வாக்கிங் ரன் இல்லை லோ ஃபில்டர் ஆன பந்து சிங்கிள் ரன் ஸ்ட்ரைன் லாது சூப்பர் போலிங்க. ஸோ பேகனில் தூக்கி போட்ட பந்து. ஸோ லெஃப்டி ஆதோட விக்கிறீங்க லாஸ் ஆகுது. ஸ்ட்ரைக்கிங்ல நீ பேட்ஸ்மேன் லெஃப்டி சாஜி அனதர் ஒன் விக்கெட்டுங்க. ஸோ விக்கெட்டு குவாலிட்டியான விக்கெட்டு பட் இருந்தாலும் நோ பால். ஸோ ரெண்டு பந்துமே ரெண்டு லெஃப்டிக்குமே. ஸோ பேகனில் அப்படி கையை வளர்ச்சி விடியாரு. ஸோ போன பால் விக்கெட்டு பட் இருந்தாலும் நோ பால். இந்த பால் ஃப்ரீ ஹிட் ஷாட். ஸோ கேப்பில் பவுண்ட்ரியா நல்ல ஸ்டாப்புங்க சிங்கிள் ரன் ஸ்ட்ரைக்கிங்ல கே எல் எம் கோபி அனதரும் நோ பால் சிங்கிள் ரன். ஸோ பேக் டு பேக் நோ பால் போட்டு இந்த பந்து ஃப்ரீ ஹிட் ஆயிருக்கு. ஷாட் ஸ்டெப் அவுட் ஆகி அனதரும் நோ பால் அதுவும் சிக்ஸிங்க. பால் ஃப்ரீ ஹிட். ஸோ விழுந்த இடத்துல இருந்து லெக்கட்டாக டாட் பால் முப்பத்தி ரெண்டு ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. மூணாவது ஒரு போடுறதுக்கு நியூ போலர் கோபி ஸ்ட்ரைக்கிங்கில் கோபி ஓய்யோ நல்ல டேக்கன். ஸோ முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட்டை. ஸோ இனி வெளியே வந்து வரக்கூடிய பேட்ஸ்மென்ஸ் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக ப்ளே பண்ணி கொடுக்கணும். ஸோ மேபி ஒரு 60 ரன் கிட்ட பதிவு பண்ணிட்டாங்கன்னா நல்ல பவுலிங் போட்டுருவாங்க. ஸ்ட்ரைக்கிங்கில் நியூ பேட்ஸ்மென் ஷைன் கனெக்ஷன் லெக் சைட் சிங்கிள் ரன் ஷார்ட்டிங்க சிங்கிள் ரன் ஃபோர்த் பால் ஷாட் ஸ்லாட்ல இருந்த பந்து சிக்ஸுங்க. லாஸ்ட் ஒன் பால் தேர்ட் ஓவர் ஷாட் இங்கே ஸ்லாட்ல இருந்த பந்து ஸோ பிக் சிக்ஸுங்க. இதோட மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது, மூணு ஓவர் முடியல. 48 ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க கே இளம்பாய்ஸ் டீம். ஸோ ரிமைனிங் ரெண்டு ஓவர் இருக்கு. நியூ போலர் நாலாவது ஓவர் போகிறதுக்கு ஸ்ட்ரைக்கிங்கில் சாஜி ஷார்ட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபேஸில் அடித்த பந்து சிங்கிள் ரன் செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கிங்கில் ஷைன் டாட் பால் தேர்ட் பால் அனதரும் டாட் பால் பேக் டு பேக் டாட் பால். ஸோ மேக்ஸிமம் டாட் இல்லாமல் அழுக்கு பால் ரன் வந்து. ஸோ ஒரு சிக்ஸ் ஒரு பவுண்ட்ரி பதிவு பண்ணணும். ஸோ அப்போ தான் ஸ்கோரை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியும். ஃபோர்த் பால் ஐயோ டாட் பாலுங்க
கண்டினியூ ஒன் ஆல் டட் பால் லாஸ்ட் டூ ஷார்ட் இங்க அழகா பிக் பண்ணாரு அந்த வேகத்துக்கு வந்து ஒரு அடி another run six inga இந்த பந்தல அவ்வளவு தூரமே போறதுக்கு சான்ஸே கிடையாது பரமனடி பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் பதிவு பண்ணிருக்காரு முதல் பந்து டாட்டா இருந்தாலும் சோ கோபியோட விக்கெட்டும் ஆதர்ஷோட விக்கெட்டும் போன நேரமே இல்ல சோ இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் வெயிட் 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 ரெஸ்பான்சிபிளா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க சிங்கிள் ரன் ஸ்பைன் தி ஷைன் லெக்கட்டர் கேட்ச் நல்ல ட்ரை சிங்கிள் ரன் லாஸ்ட் ஒன் யார்கர் முறையில் போட்ட பந்து கண்டிப்பாக ரன் ரன் எடுப்பாங்க ஸோ லாஸ்ட் பால் ரன் அவுட்டுங்க இதோட ஃபஸ்ட் இனிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஸோ ஆதர்ஷோட விக்கெட்டும் கேஎல்எம் கோபியோட விக்கெட்டும் போன நேரமில்ல ஸோ அவங்க ரெண்டுமே ரெண்டு ஓவருக்கு 30 ரன் கிட்ட பதிவு பண்ணிட்டாங்க ஸோ அடுத்த மூணு ஓவரில் நல்ல ஒரு ப்ளே பண்ணியிருக்காங்க சாஜியும் அதே மாதிரி ஷைனும் ஸோ வெல் பிளேடு கேஎல்எம் ஐஸ் டீம் அஞ்சு ஓவர் முடிவில் 72 மூணு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க 73 ரன் டார்கெட் ஸோ ரெண்டு பேட்ஸ்மென்ஸ் லயன்ஸ் டீமுக்காக ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்காக செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆக போகுது 30-73 ஸ்ட்ரைக்கிங் இல்லை சார் பவுலிங் இல்லை தேவராஜ் முதல் பந்து நல்ல டேக்குனுங்க ரைட் ஆகிருந்த நேரம் துள்ளி பிடிச்சிட்டாரு ஸோ விக்கெட் முதல் பிரேக் த்ரூ ஸோ முதல் பந்து ஐயோ ஃப்ளிக்குக்கான முயற்சி ரன் அவுட்டுக்கான சான்ஸ் ஐயோ சிங்கிள் ரன் டாட் பால் காலில் பட்டிருக்கு டாட் பால் ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்ட பந்து டாட் பால் லாஸ்ட் டூ ஓய்யோ காலில் போல்டுங்க பிளேடு ஸோ டிஃபென்ஸ் மைண்ட் செட்டு சிங்கிள் ரன் சூப்பராக போட்டுருக்கீங்க முதல் ஓவரை ஸோ பவுண்டரி சைடு நம்ம சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு ஒரு ஓவர் முடியல ரெண்டு ரன் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கர்ஸ் செகண்ட் ஓவர் போடுறதுக்கு நியூ போர் காட்டாதுரை எக்ஸ்பிரஸ் அபிஸ் நாட் கனெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்ட பந்து சிங்கிள் ரன் செகண்ட் போல் ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்ட பந்துங்க ஸோ அபிஸ் பேட் பால் பேக் டு பேக் சூப்பராக போட்டியது மூணு பந்தயமே அன்னதர் ரன் டாட் பாலுங்க ஸோ பேக் டு பேக் சூப்பராக போட்டுருக்காரு நாலு பால் டாட் பாலாக போட்டிருக்காரு ஸ்லோ ஏர் ரன் சிக்ஸ் ஸோ பிடிச்சிட்டு உள்ள ஆடிட்டாரு ஃபுல் ஃபேஸில் போட்ட பந்து எல்லாமே டாட் பாலாக இருந்துச்சு ஸ்லோ ஏர் ட்ரை பண்ணி ஒரு சிக்ஸ் போயிருக்கு லாஸ்ட் ஒன் பால் லாஸ்ட் பால் டாட் பால் முடிச்சிருக்காரு இதோட ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது செகண்ட் ஓவரில் ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓவர் முடியல 9 ரன் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கர்ஸ் மூணாவது ஓவர் போடுறதுக்கு பேக் டாக்கன் தேவராஜ் இருக்காங்க ரெண்டாவது ஓவர் காலியே போட்டுருக்கு ஃபுல் டாஸ் பால் மிஸ் ஆகுதுங்க ஃபுல் அண்ட் பேஸில் போட்ட பந்துங்க ஸோ இது இந்த குத்தி வந்துச்சு டாட் பால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் தரையில் போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் ஷாட் அழகான ஷாட்டு சிக்ஸுங்க அன்னதர் ரன் சிக்ஸா சிக்ஸு பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸு ஷாட் ஸோ ஃப்ளிக்கு இதுவும் சிக்ஸு ஹேட்ரி சிக்ஸை பதிவு பண்ணுறாங்க வெல் பிளேயர் லாஸ்ட் ஒன் நாட் கனெக்ஷன் சிங்கிள் ரன் இதோட மூணு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது இந்த ஓவரில் மூணு சிக்ஸ் கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க மூணு ஓவர் முடியல 28 ரன் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கர்ஸ் ஸோ இந்த ஓவர் முக்கியமான ஓவராக இருக்கும் ஸோ மேட்ச் ஓவர் போடுறதுக்கு அகில் ஃபர்ஸ்ட் பவுன் ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்ட பந்து டாட் பாலுங்க செகண்ட் பவுன்
another one dot ball. Dot ball, back to back dot balls. Third ball. Dot connection. Single run. Last three balls, முக்கியமான மூணு பந்து. ஓய்யோ, லெக் கட்டருங்க, குவாலிட்டி. சாக்கில் கிட்ட இந்த ரெண்டு பால் இருக்கு, இந்த ரெண்டு பந்து முக்கியமான பந்தா இருக்கும். லாஸ்ட் டூ. டாட் கனெக்ஷன். ஸோ விண்டுக்கு கொண்டு போகல. நல்ல டேக். லாஸ்ட் ஒன் பால். சிங்கிள் ரன். இதோட நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. மேட்ச் ஓவர் சூப்பராக போட்டு விடுறாரு அகில். நாலு ஓவர் முடியல, 30 ரன், 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரைக்கர்ஸ். ரிமைனிங் 40 ரன். ஐயோ விக்கெட். லெக்கட்டர் ஸ்ட்ரைக்கிங்ல நியூ பேட்ஸ்மேன் வெட்டி சான்ஸ் ஆஃப் கேட்ச். கோபிக்கி விக்கெட், பேக் டு பேக் விக்கெட். ஸோ முதல் பந்து விக்கெட் தரமாக இருந்துச்சு. சான்ஸ் ஆஃப் ஹேட்ரிக். நல்ல கீப்பிங் டாட் பால். ஸோ மேட்சை வந்து வின் பண்ணி செமி ஃபைனலுக்கு என்ட்ரு ஆகிறாங்கன்னு சொல்லலாம் கேஎல் பாய்ஸ் டீம். ஸோ இன்னும் மூணு பால், நிறைய ரன் பதிவு பண்ணும். மிட் விக்கெட் சைடு சிங்கிள். லாஸ்ட் டூ. அனதர் ரன் டாட் பாலுங்க. லாஸ்ட் ஒன் பால். நாட் கனெக்ஷன் தரையிலேயே. ஸோ இதோட இந்த மேட்சை வந்து வின் பண்ணுறாங்க, செமி ஃபைனலுக்கு என்ட்ரு ஆகிறாங்க வைனர்ஸ் கப் டோர்னமெண்ட்டில். ஸோ கங்க்ராச்சுலேஷன் கேஎல்எம் டீம். ஸோ இன்றைக்கான டேயில், ஸோ டே டூவில் முதல் டீம் ஆட்டு செமிஃபைனல் என்றாங்க. ஸோ வாழ்த்து. ஸோ அடுத்த செமிஃபைனல் மேட்சை சந்திப்போம். ஸோ அடுத்தடுத்த மேட்சஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.